மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய வாழ்க்கை வரலாற குயின் அப்படிங்கிற பேர்ல வெப்சீரீஸா ரிலீஸ் பண்ண போறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதோடைய ட்ரெய்லர்லாம் கூட நம்ம பார்த்திருக்கோம். ஆனா இந்த வெப்சீரீஸை வெளியிட கூடாதுன்னு ஒரு ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்காங்க ஜெயலலிதா அவர்களுடைய அண்ணன் மகளான தீபா. இந்த மனுவுக்கு இந்த குயின் வெப்சீரீஸ் உடைய இயக்குனர் கௌதம் வாசுதேவ் மேனன் December 11 பதில் அளிக்கணும்னு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு இருந்தாங்க. அந்த வழக்கு தான் இன்னைக்கு வந்து விசாரணைக்கு வந்திருக்கு. ஆனா தீபா தரப்புல இருந்து ஆவணங்கள் எதுவும் வழங்கப்படல அப்படிங்கறதுனால நீதிபதி வந்து அந்த ஆவணங்களை சமர்ப்பிக்கணும், அதே போல தீபாவுடைய இந்த மனுவுக்கு பதிலா மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு கௌதம் வாசுதேவ் மேனனுக்கு உத்தரவிட்டிருக்காரு. அதனால இந்த வழக்கு December 11 ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு. இயக்குனர் பி எஸ் மித்ரனுடைய திரைப்படங்கள் அப்படின்னா அதுல ஏதாவது ஒரு டிஃபரெண்ட் எலமெண்ட் இருக்கும் இல்லையா? அவருடைய படங்கள் மட்டும் இல்ல, படத்துக்கான மார்க்கெட்டிங் கேம்பெயின்ஸ்லயும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு அவர் ப்ரூவ் பண்ணிட்டாரு. சிவகார்த்திகேயன் ஹீரோவா நடிக்கக்கூடிய ஹீரோ அப்படின்னு தலைப்படப்பட்டிருக்கக்கூடிய அந்த படம் ரிலீஸ் பொதுவா ஒரு திரைப்படத்துல ஒரு ஹீரோவும் ஹீரோயினும் நடிச்சதுக்கு அப்புறமா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபேன்ஸ்க்கு ரொம்பவே எக்ஸைட்டடா இருக்கும். ஆனா அதே கப்பல் கல்யாணத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஒன்னா சேர்ந்து நடிச்சா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல? அந்த மாதிரி தான் நடிகர் ஆர்யா அண்ட் நடிகை சாயிஷா கஜினிகாந்த் திரைப்படம் மூலமா நடிச்சு காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ அவங்க கல்யாணத்துக்கு அப்புறமா ஒன்னா சேர்ந்து நடிக்கக்கூடிய திரைப்படம் டெடி. இப்போ அந்த டெடி படத்துடைய ஷூட் முடிஞ்சிருச்சு, இட்ஸ் எ ரேப் அப்படின்னு ட்வீட் பண்ணியிருக்காரு நடிகர் ஆர்யா. அந்த ட்வீட்ல ப்ரொடியூசர் ஆதனா, டிரெக்டர் சக்திராஜன், நடிகர் சதீஷோட சேர்ந்து அவருடைய மனைவி சாயிஷாவுக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு.